நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேயர்களே, இன்றைக்கி வழக்கம் போல் சிவகாசியில் தான் இருக்கோம். சிவகாசியில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் கல்வி ஒளிபரப்புக்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, அறிவொளி இயக்கங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய, ஒரு சுய தொழிலில் பின்னணியில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ராஜேஸ்வரி அவர்களை சந்திக்க போகிறோம். அவங்களுடைய இந்த பின்னணியில் பார்த்துருப்பீங்க, தையல் இயந்திரங்கள், ஒரு தையல் இயந்திரத்துடன் பயணப்படக்கூடிய வாழ்க்கை வரலாறை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பின்னணியில் எத்தனை தையல் மிஷின்? ஆமாம் சார். நீங்கள் ஒருத்தருக்காக இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை. எத்தனை பேர் என்ன செய்கிறீங்க இங்கே? எத்தனை பேர்னா ஒரு 20 பேருக்கு வந்து தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து இங்கே வந்து வேலை செய்ய. டெய்லரிங் கிளாஸா என்னது? கிளாஸும் நடக்கும், முன்னாடி வந்து கிளாஸ் இருக்கு. இங்கே வந்து அவங்க தைக்கிற வேலையும் பார்ப்பாங்க. அவங்க கட்டப்பை அது மாதிரி ஹோட்டல்களுக்கு போய் தைச்சி கொடுப்போம். அது மாதிரி துணியும் அவங்க கேட்குற மாதிரி ஜாக்கெட்லேருந்து அவங்க என்ன லேடிஸ்க்கான எல்லாமே தைச்சி கொடுப்போம். எல்லாமே. இப்போ ஆக்சுவலாக எவ்வளோ வருஷமாக இதை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நிர்வாகம் வந்து ஒரு 15 வருஷம் வரைக்கும். 15 வருஷமாக எடுத்தோடனே தொழில் தானே இல்லை சொல்லிக் கொடுக்கறதுலேருந்து ஆரம்பிச்சு? இல்லை சார், என்னுடைய பயணம் வந்து 92 ரெண்டுலேருந்து அறிவொளி இயக்கம் அப்படிங்கிற அமைப்புக்குள்ளே நாங்கள் வந்து வந்தோம். எனக்கு வந்து அப்போ தமிழ் கூட தெரியாது. சரி, என்ன மொழி நீங்கள்? பெங்களூர். ஓ, கர்நாடகாவா? கர்நாடகாவிலேருந்து. தமிழ் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அறிவொளிக்குள்ளே வந்தேன். சரி சரி சரி. வந்து தமிழ் கற்றுக்கிட்டேன். ஆ, இப்போ கன்னடம் பேசக்கூடியவங்க தான் நீங்கள்? ஆமாம். தமிழ் இவ்வளோ தெளிவாக பேசி நானும் ஆச்சரியப்பட்டேன். சிவகாசியில் இவ்வளோ அழகாக தமிழ் பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் திடீர்னு தமிழை கற்றுக்கிட்டேன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. தமிழ் கற்றுக்கிறதுக்காகவே தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். சரிங்க. வந்துட்டு தமிழ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தமிழ் சொல்லி கொடுத்தேன் நிறைய. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் மக்களுக்குள்ளே போய் நிறைய மக்கள் அந்த சொல்லி கொடுக்க வந்தவங்க, அறிவொளி இயக்கத்துலேருந்து வந்தவங்க நிறைய விஷயங்களே, அதாவது எழுத்தறிவு எண்ணறிவு மட்டும் இல்லாமல் பொதுவான இப்போ பெண்களுக்கான விஷயங்கள் அது மாதிரி நிறைய கிராமத்துக்குள்ளே போய் ஒவ்வொரு கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் நேரில் சந்தித்து அவங்க பண்ண விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோசியல் சர்வீஸு அது எனக்கு பிடிச்சதுனால அவங்களோட இணைஞ்சு நான் நிறைய வேலைகள் செஞ்சேன். அதோட நிறைய குடும்பங்களில் வந்து நான் ஒரு சகோதரியாக இருந்தேன். அதாவது 92 வந்து ஒரு கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு, அதுவும் குறிப்பாக சிவகாசிக்கே வந்தீங்களா நேரடியாக? இல்லை சார், சொந்த ஊர் வந்து எனக்கு மதுரை. மதுரை. மதுரையில் மிலிட்ரி, அதனால் நாங்கள் பிறந்தது வந்து அதெல்லாம் பெங்களூர். ஆ சரி. அதுக்கடுத்து இங்கே வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தது. சிவகாசி வந்து எவ்வளோ வருஷம்? அப்படியே வந்து சிவகாசிக்கு வந்து 90 வருஷம் 90 வருஷம் அப்பயே நீங்கள் வந்து அறிவொளி இயக்கங்களில் ஈடுபாடு காட்ட ஆரம்பிச்சிக்க. 90. சரி, அன்னைக்கு இருந்து அறிவொளி இயக்கத்தினுடைய செயல்பாடும் இப்போ 2023 இருக்கக்கூடிய செயல்பாட்டுக்கு என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? நாங்கள் 96 வரைக்கும் அறிவொளி இயக்கம் நடந்தது. அந்த அதில் வந்து நிறைய வேலைகள் நாங்கள் எழுத்தறிவு இல்லாமல் நிறைய பெண்களுக்கான நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து அதுக்குள்ளே செஞ்சோம். அது 96 அப்புறம் வந்து அறிவொளி மாதிரி மாறி வேறு வளர்கல்வி அப்படி ஒவ்வொரு திட்டமாக மாறிடுச்சு. அப்போ நாங்கள் அந்த அறிவொளியோடு முடிச்சுக்கிட்டு அதுக்கடுத்த வந்து நிறைய தொண்டு நிறுவனங்களில் வேலை செய்ய ஆரம்பித்தோம். அந்த தொண்டு நிறுவனங்கள்லேயுமே நிறைய கிராமப்புற பெண்களை முன்னேற்றுவதற்கான அவங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்து தொழில் செய்கிறதுக்கான முயற்சிகளே அதில் வந்து நாங்கள் நிறைய பண்ணோம். அது நிறைய இயக்கங்களில் இருந்தோம். எங்களை நாங்கள் நிறைய வளர்த்துக்கிட்டோம். எங்களை நிறைய அதில் வளர்த்துக்கிட்டோம். அதுக்குறை 30 ஆண்டுகள் இல்லை? ஆமாம் சார், 30 ஆண்டுகள். பயணம் வந்து கிட்டத்தட்ட பயணம். சரி, தமிழகத்தினுடைய எல்லா எல்லைகளுக்கும் போயிருப்பீங்களா? எல்லா மாவட்டங்களுக்கும் போவீங்களா? நான் வந்து அதுதான் இப்போ தமிழ் கற்றுக்க வந்த என்ன ஒரு அந்த ஒரு அமைப்புக்கு என்னை வந்து ஒரு ஒரு ஒன்றிய அளவில் ஒரு கிராம அளவில் ஒரு பொறுப்பாளராக மாற்றினாங்க. சரி. அடுத்து ஒன்றிய அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில் கூட என்ன நான் வந்து அதில் மாநில பொறுப்பாளராக இருந்திருக்கிறேன். ஓ, அறிவொளி இயக்க காலகட்டங்கள்ல. எந்த காலகட்டத்தில் மாநில அளவில் பொறுப்பாளர்? 96 எங்க? 92 4 ஆண்டுகள்லயே. சரி, இத்தனை ஆண்டுல இப்போ இன்னமும் நீங்கள் அந்த அறிவொளியில் இருக்கீங்களா? இருக்கும். அறிவொளி இயக்க தொடர்புகள் இருக்கு. அந்த வேலைக்குள்ளன்னு சொல்லி பழைய ஈடுபாடு அது இருக்கு. அந்த அன்னைக்கு கீழே இருந்த அந்த நண்பர்களுடைய பழக்கம்ன்றது இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அது வந்து தொடர் சங்கிலி போயிட்டு இருக்கு. வேற வேற அமைப்புகள் அவங்க இருந்தாலுமே, நாங்க வேற வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே, ஆனா நாங்க பார்க்கும்போது அந்த பழைய உறவுகள் பழைய நண்பர்களாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். அறிவொளி இயக்கம் அப்படிங்கிறதே தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய. அதில் எனக்கு வந்து அறிவொளியில் எனக்கு பிடிச்ச விஷயம்னா கலை.
அதில் வந்து நிறைய பாடல்கள், நாடகங்கள், வீதி நாடகங்கள் அப்படி போடுவாங்க. அதுதான் எனக்கு பிடிச்சி என்னை அதுக்குள்ளே கொண்டு போனது. அப்படி போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த கலை நான் வந்து நிறைய நாடகங்கள் அதுக்குள்ளே நடிப்பேன். நடிப்பீங்க? ஆமாம். உங்களுக்கு என்னென்ன வரும் ஆக்சுவலாக? இந்த பாடிப்பீங்க, பாடுவீங்க? பாடுவேன். அது மாதிரி இந்த எழுதுவீங்களா? எழுதுவீங்க பாடல்கள்? எழுதி நீங்களே பாடுவீங்க? அப்படி எழுதி பாடல, ஏற்கனவே அது அறிவொளியில் இருந்த பாடல்களை பாடுவீங்க? சரி சரி. அப்படியே எங்களை வந்து அந்த ஒரு கலை குழுவாக எங்களை இணைச்சாங்க. அந்த கலை குழுக்குள்ள நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய நிறைய நாடகங்கள் மேடை நாடகங்கள் நிறைய நாங்கள் அது பண்ணியிருக்கோம். நிறைய ஒரு அஞ்சாறு கலெக்டர் மாறுற வரைக்கும் நாங்கள் இருந்து ஒவ்வொரு கலெக்டர்கிட்டையும் பாராட்டுகள் வாங்கியிருக்கிறோம். சிவகாசி சிவகாசியை மையப்படுத்தி குழந்தை தொழிலாளர்கள் எல்லாமே முழுக்க பட்டாசு தொழிற்சாலை, பட்டாசு, தீப்பட்டி பட்டாசு. அப்போ தீப்பட்டி பட்டாசு சார்ந்த பாடல்கள், அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கான நாடகங்கள் தான் நிறைய பண்ணுவோம். அவங்களுக்கான நாடகங்கள் பண்ணுவோம், அந்த குழந்தைங்களுக்கான விழிப்புணர்வு பாடல்கள் பாடுவோம். அதுதான் அந்த குழந்தை தொழிலாளருக்கு முறையை மாற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள். சரி, அன்றைய காலகட்டத்தில் அறிவொளி இயக்கத்தில் இந்த குழந்தை தொழிலாளர்களுடைய வாழ்க்கை பிரச்சனையை முன்னணியாக வைத்து அல்லது முன்னிலைப்படுத்திய பாடல்கள் நிறைய வந்தது. இப்போ நீங்கள் அதில் பங்கெடுத்துக்கிட்டு எப்பயாவது பாடின பாட்டு ஞாபகம் இருக்கா? நிறைய ஒரு பாட்டு எங்களுக்காக பாடுகளை கேட்போம். தவம் இருந்து பெற்ற பிள்ளை நான் வரம் வாங்கி வந்த பிள்ளை, தவம் இருந்து பெற்ற பிள்ளை நான் வரம் வாங்கி வந்த பிள்ளை. சேன வச்ச பெரியவரே செய்தி ஒன்று சொல்ல வேணும், சேன வச்ச பெரியவரே செய்தி ஒன்று சொல்ல வேணும், சேன வச்ச பெரியவரே செய்தி ஒன்று சொல்ல வேணும், செய்தி ஒன்று சொல்ல வேணும் சேன வச்ச பெரியவரே. ஊரு ஒரே ஊரு கிளம்புது பார் ரெண்டு பஸ்ஸு, பள்ளிக்கூட பஸ்ஸு ஒன்று, பயர் ஆபீஸ் பஸ்ஸு ஒன்று, படித்த பெரியவரே பதில் ஒன்று சொல்ல வேணும், படித்து முடித்த பெரியவரே பதில் ஒன்று சொல்ல வேணும், பதில் ஒன்று சொல்ல வேணும் படித்து முடித்த பெரியவரே. கம்மா கரையிலையும் களத்து மேட்டிலையும் ஏவயசு பிள்ளைகளெல்லாம் ஏதேதோ விளையாட, கந்தக கிடங்குக்குள்ளே கரிமருந்தா. அது மாதிரி நிறைய பாடல்கள் சார். அது மாதிரி இன்னொரு பாடலாம் பார்த்தீங்கன்னா, வயலில் வேலை பார்த்துச்சுப்பாங்க அந்த பொண்ணு, சேரு சகதியில சின்ன சின்ன எட்டு போட்டு தேரு போல நடந்து வரும், வேடி மருந்து வாசத்துல கிடக்குற போது அவ வாழ்க்கையில சந்தோஷம் ஏது, ஆத்தா கறி மருந்து அப்பே வேடி மருந்து வாசத்துல கிடக்குற போது அவ வாழ்க்கையில சந்தோஷம் ஏது. சேரு சகதியில சின்ன சின்ன எட்டு போட்டு தேரு போல நடந்து வரும் புள்ள, அவ ஆறேழு வயசுக்குள்ள அடிச்சு துரத்துது பர் சூறாவளியாக தொல்ல, சூறாவளியாக தொல்ல. உள்ளபடியாவே ராஜேஸ்வரி, நீங்க பாடுறப்பெல்லாம் நம்ம எவ்வளோ பெரிய அளவுக்கு ஆழமான பாடல்களை, ரொம்ப ஒரு வாழ்க்கை சம்பவத்தை, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை அந்தந்த பகுதி பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதான் குருவி தலையில பனங்காய பாருங்க, சித்தெரும்பு முதுகில பாறாங்கல்ல பாருங்க, பத்து வயது முடியும் முன்னே குடும்ப பாரந்தானுங்கயே, பிஞ்சுக்கை ஒழைச்சாத்தான் நாலு ஜீவன் வாழுங்கயே, பிஞ்சுக்கை ஒழைச்சாத்தான் நாலு ஜீவன் வாழுங்க, குருவி தலையில பனங்காய பாருங்க, சித்தெரும்பு முதுகில பாறாங்கல்ல பாருங்க. அப்படி இந்த பாடப்பாடு எனக்கு எனக்கு என்னன்னா, நம்ம தமிழ்ல அதுவும் கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வாழ்க்கை சோகத்தை, அதாவது நடைமுறை வாழ்வியலை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த வந்து நுணுக்கமான விஷயத்தை எளிமையான நடையில அறிவொளி இயக்க பாடல்களாக கொண்டு வந்து அது கொண்டு போய் சேர்த்தாங்க இல்லையா? அந்த சேர்த்த களப்பணிகள்ல மிக முக்கிய பங்களிப்பு உங்களை மாதிரி அறிவொளி இயக்க தொண்டர்கள் தான். உண்மையாக அதை வந்து பணியாளர்கள் சொல்றதை விட அறிவொளி இயக்க தொண்டர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களை.
ஏன்னா மிகப்பெரிய அளவுக்கு செஞ்சுருக்கீங்க. ராஜஸ்ரீ, இப்போ ஆக்சுவலாக இங்கே என்ன மாதிரியான இதை வந்து நீங்கள் தையலில் நீங்கள் சொன்னீங்க இந்த பேக்லாம் தைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, பேக் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்களா? ஆமாம் சார், நாங்கள் வந்து இப்போ இந்த தையல் முதல்ல ஒரு ரெண்டு மிஷின் தான் வச்சு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு வந்து இந்த மகளிர் குழுக்கள் அப்போ வந்து ஒரு 96 அப்புறம் தான் அந்த மகளிர் பெண்களை வந்து ஒரு குழுவாக இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து வந்தது. எஸ்ஹெச்ஜி இல்லை? ஆமாம், எஸ்ஹெச்ஜி வந்தது. அது கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இதை ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பித்து ஒரு சேமிப்பை வந்து பெண்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதை மகளிர் திட்டம் அப்படின்னு சொல்லி இணைச்சி அந்த திட்டத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டராக கூட பண்ணிவிட்டு அந்த ஒரு தொண்டு நிறுவனம் மூலமாக பண்ணோம். அப்புறம் நான் தொண்டு நிறுவனம் நாங்களே ஆரம்பித்தேவும் அதிலிருந்து பண்ணோம். அதில் நிறைய பெண்களுக்கு தொழில் முனைவோராக அவங்கள மாற்றணும் அப்படிங்கிறதுல நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்போ அதில் நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவலில் ட்ரெயினராகவும் இருந்தேன். ஓ, பயிற்சியாளராகவே. சரி, இந்த பயிற்சியெலாம் உங்களுக்கு யார் கொடுத்தா, எந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா நீங்கள் பயிற்சி கொடுக்குற அளவுக்கு வளரணும், அதை வந்து அந்த நிறுவனம் அதில் தான் அரசு வந்து அங்கீகரிக்கணும். நீங்கள் ஒரு 10 பேருக்கு ட்ரெயினராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கணும் இல்லையா? எப்படி அதை பயிற்சி? எங்களுக்கு வந்து எங்களை இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்தது அப்படின்னா அதுக்கு அடையாளம் வந்து அறிவொளி. அந்த எங்களுடைய பேச்சுக்கள், நாங்கள் மக்கள்கிட்ட போய் அணுகிற முறைகள், அதையெல்லாம் பார்த்து தான் எங்களை வந்து ட்ரெயினராக செலக்ட் பண்ணாங்க. அதில் நிறைய இப்போ குழுவுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ட்ரெயினர், அது மாதிரி ட்ரெயினருக்கே பயிற்சி கொடுக்கக்கூடிய ட்ரெயினர், அப்படியே வந்து TOT அப்படி சொல்லுவாங்க, ட்ரெயினர் ஆஃப் ட்ரெயினர் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயினராகவும் இருந்தேன். அது மாதிரி ஸ்டேட் லெவலில் ட்ரெயினர் அப்படின்னாலே இப்போ விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் ட்ரெயினர் அப்படின்னா ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லி, ஓ, அந்தளவுக்கு நேம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். அது மாதிரி நிறைய அமைப்புகளுக்குள்ளே நிறைய தொண்டு நிறுவனங்களுக்குள்ளே ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு கொடுத்தாங்க. ரீசெண்டாக ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே கூட இந்த டிஸ்ட்ரிக்கு ட்ரெயினராக இருந்தேன். அது வந்து தொழில் முனைவோருக்கான ட்ரெயினிங். அதாவது தமிழகத்தில் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இந்த விளக்கம், இந்த மாதிரியான செயல்பாடு மிக குறைவு தான். ஆனால் இந்த மாதிரியான கிராமங்களில் ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளரையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தொண்டர்கள், இந்த மாதிரியான சுய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், குடும்பத்திற்காக கொஞ்சமாக படித்த பெண்கள் எல்லாம் இணைத்து அவர்களுக்கான பயிற்சி கொடுத்து அரசாங்கத்தினுடைய கடன் உதவிகளை பெறக்கூடிய அளவுக்குலாம் புத்திசாலித்தனம் இருக்குது. ஆனால் மற்ற இடங்களில் அதை பார்க்க முடியறதில்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? எங்களை பொறுத்தளவில் இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் அறிவொளியில் பார்த்த பெண்களுக்கும் இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கும் நிறைய வித்தியாசம். சரி, ஏன்னா அன்றைக்கி வந்து இந்த பகுதியில் தீப்பட்டி பட்டாசு, அதையெல்லாம் தாண்டியே விவசாயம் அப்படி இருப்போம். ஆனால் முக்கியத்துவம் அப்படிங்கிறது தீப்பட்டி பட்டாசு. அந்த குழந்தை அந்த நிறைய பாடல்களே வரும். அது அந்த 10 ஆகிட்டாலே அதுக்கு ஒரு தாவணியை தூக்கி போட்டு வேலைக்கு கூட்டிகிட்டு போன காலம்லாம் மாறி பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் வந்து நிறைய விழிப்புணர்வு மூலமாக நிறைய விஷயங்கள் பண்ணோம். அதில் பெண்கள் ஓரளவு படித்தாங்க. ஒரு 10 படித்து வெளியில் வர்றது ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு 10 வகுப்பு வரைக்கும் இருக்குன்னா அதை தாண்டி வெளியில் போகிறதுங்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி முடியாத ஒரு விஷயம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதாரணமாக பெண்கள் எங்கே வேணாலும் ஹாஸ்டலில் தங்கி படித்து அவங்களுக்கான ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கிக்கிட்டு ஒரு சமம் அப்படிங்கிற ஒரு உரிமையை வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. இப்போ நம்ம பெண்கள் எந்த தொழில் செய்வோம் முன் வர்றதுக்கு இன்னொன்று அவங்கள செய்ய விடணும், அது இருக்கு இல்லையா? இப்போ நான் செய்ய அந்த தொழிலை செய்ய முன் வர்றேன் அப்படின்னாலும் முன் வர்றதுக்கு முன்னெல்லாம் அது விட மாட்டாங்க. பெண்கள் போய் என்ன வேலை செஞ்சு நீ வீட்டில் அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்றத மாதிரி போதும் போதும் உன்னை இவ்வளோ படிக்க வச்சது போதும், நீ கல்யாணம் முடிச்சு கொடுக்கதான் எங்களுடைய பொறுப்பு அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்போ வந்து படிக்க வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னும்போது அப்போ பெண்கள் படித்த உடனே நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும், அப்போ அது வீட்டில் இருந்தும் பண்ணலாம், வெளியில் போயும் பண்ணலாம். வெளியில் வேலை செய்கிற பெண்கள் அதிகம் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருந்தும் கூட ஏதாச்சும் ஒரு சிறு தொழில் பண்ணணும், நம்ம ஒரு நமக்குன்னு சொல்லி ஒரு பேரை உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி எல்லா பெண்கள் மத்தியிலையும் வந்திருக்கு. அதில் நானும் ஒன்று. ஆஹா, பெரிய சந்தோஷம். இப்போ என்னென்னா நேற்றைய காலத்தில் அறிவொளி இயக்கத்துக்காக நீங்கள் நிறைய கிராமங்களுக்குள்ளே போயிருப்பீங்க. அன்னைக்கு பார்த்த பெண்கள், குடும்பங்கள் இருந்தவங்க உங்களை எப்படி எதிர்கொண்டிருப்பாங்க அப்படின்னா பல விஷயங்கள் நம்ம அதுக்கு ஒரு சேலஞ்ச் இருந்திருக்கோம். ஆனால் இன்றைய தலைமுறை நீங்கள் சொல்கிற மாதிரி பெண்கள் அதிகமாக படிச்சிருக்காங்க, படிக்கலைனா கூட படித்த அளவுக்கு அவர்களுக்கு அறிவு வளர்ந்துருக்கு. எந்த துறையிலிருந்து வராங்க இவங்க யாருன்ற புரிதல் கூட இருக்கும், அன்னைக்கு இருந்திருக்காது. அன்றைய காலகட்டத்தில் அறிவொளி இயக்கத்தில் நீங்கள் எதெல்லாம் ரிஸ்க்காக பார்த்தீங்க, எப்படி அந்த ரிஸ்கெல்லாம் சமாளிச்சிங்க? சமாளிச்சிங்கன்னா அப்போ வந்து டிவி கிடையாது. ஆமாங்க, டிவி கிடையாது, ஃபோன் கிடையாது. முக்கியமாக ஃபோன் கிடையாது. எங்கேயோ ரொம்ப பணக்கார வீடுகளில் ஒரு
டெலிஃபோன் இருக்கும். அந்த கிராமத்துக்கே அந்த வீடு வந்து கடவுள் மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு தகவல்னா அவங்க வீட்டில் நல்லது கெட்டது எதுவாக சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு வீதி நாடகமாக இருக்கட்டும், மக்களுக்கு கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு விஷயங்களை வந்து மக்கள் உட்கார்ந்து கேட்டாங்க. கேட்கும்போது அப்போ நம்ம வாய்மொழியாக அவங்களுக்கு அவங்க அவங்க நிலைமையை நம்ம எடுத்து சொல்லுவோம். அவங்க இடத்துக்கே போயிடுவீங்க, தங்கிடுவோம். ஒரு கிராமத்துக்கு போனால் அந்த கிராமத்துலேயே தங்கிடுவோம். தங்கி கூட நடைபயணம் போவோம். நான் ராஜபாளையம் முதல் ராமேஸ்வரம் வரை நடைபயணம். ஓ சிறப்பு. அப்போ அப்போ என்ன மாதிரியான சேலஞ்சலாக இருந்தது உங்களுக்கு? ஏன்னா ஒரு கிராமத்துக்குள்ளே போவீங்க, அங்கே பாடுவீங்க. ஆமாம் சார், கண்டிப்பாக அந்த பாடல்கள் பாடும்போது கூட ஏற்றுக்குவாங்க, நாடகமாக நடிக்கும்போது அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு கணவன் இறந்த ஒரு பொண்ணுக்கு மறுமணத்தை பற்றி மறுமணம் பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நாங்கள்லாம் போய் அந்த நாடகம் போட்டுட்ருக்கோம். போடும்போது அவங்க கணவர் இறந்துருவார், திரும்ப மறுமணத்துக்கு அந்த கிராம காட்சி படுத்துற மாதிரி இருக்கும். சேர்ந்து பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறது தான் காட்சி. அந்த ஊர் மக்கள் எங்களை அடிக்காத குறை ஒன்று தான், போடவே கூடாது. எங்கள் ஊரில் அப்படி ஒரு மாற்றம் வராது, வர நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் அந்த ஊர்லேயே ஒரு பொண்ணோட கணவர் இறந்துட்டார். அப்போ நாங்கள் பேசினதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை எங்ககிட்டே கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பார்த்து இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஊர்லேயே இன்னொரு கல்யாணம் அந்த பொண்ணுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணி. பரவாயில்ல, ஒரு நாடகம் நடத்த போய் அந்த ஊர் மக்களுக்கு எதிர்ப்பை சம்பாதிச்சு, அதே எதிர்ப்பு வந்து அவர்களுக்கு பாதிப்பாக வரும்பொழுது அதுக்கு ஒரு தீர்வு உங்ககிட்டே கேட்குறாங்க. நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அன்னைக்கு என் பொண்ணு கஷ்டப்படும் போது அந்த வழி எங்களுக்கு தெரியுது. யாரோ ஒரு பொண்ணு தானே விட்டுட்டோம், என் பொண்ணு வரும்போது எனக்கு அதாவது வழி என்பது தனக்குன்னு வரும்போது தான் புரிஞ்சுக்கிறாங்களே மக்கள் தவிர இன்னொருத்தன் வழி எனக்கு ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. அதை அதை ஏற்றுக்கிற சில சகோதரர்கள் இருந்தாங்க. பரவாயில்ல, நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்த நண்பர்கள் அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சோம். இப்பயும் அவங்கள எங்களை பார்த்தா ஒரு அவங்க வீட்டு ஒரு சகோதரிகள் மாதிரி வச்சிருக்கோம். உள்ளபடியே எனக்கு என்ன பெருமைனா, அறிவொளி இயக்கங்களில் ஈடுபட்டவர்கள் அத்தனை பேருக்குமே பொது வாழ்க்கை மீது ஒரு ஈடுபாடும் அக்கறையும் இருந்திருக்கு. நீங்கள் வந்து பணத்துக்காக உழைக்கலை அப்படிங்கிறதும், பணம் சம்பாதிக்க அந்த துறைக்கு நீங்கள் போகலை அப்படிங்கிறதும், உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய சமூக சிந்தனை தான் அங்கே செலுத்தி. கண்டிப்பாக சார், இல்லை அது 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 வந்து ஏன்னா எங்களை அப்படி எங்களை எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கு அந்த பாதுகாப்பு கிடையாது. நாங்கள் அறிவொளியில் இருந்த காலங்களில் எங்கள் வீட்டிலே எங்களை நம்பி நீங்கள் தாராளமாக போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அதே சமயம் நாங்கள் போய் சில ஒரு நாடக ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதை வந்து அரங்கேற்றிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 20 நாள் கூட ஆகும். 10 நாள்லேருந்து 20 நாள் ஆகும். அந்த 20 நாளும் கூட எங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுத்து எங்களை நடத்தின அந்த அறிவொளி இயக்கம் எங்களை இன்றைக்கு வரைக்கும் அந்த வழியில் எங்களை நடக்க வச்சிருக்கு. சிறப்பு. அதாவது இந்த நேர்காணல் வந்து ராஜேஸ்வரி அவர்களுடைய தொழிலில் அவங்க எப்படி சாதிக்கிறாங்க, அவங்களுடைய வேலை என்ன, அவங்க இந்த பயிற்சி கொடுக்குறாங்களே தையலகத்துக்கு, தையல் பயிற்சி கொடுக்குறாங்களே, இது என்ன அப்படின்னு கேட்க வந்தால் நம்ம பேட்டியை எங்கேயோ கடத்திக்கிட்டு போகிறோம். அறிவொளி இயக்கம் சார்ந்த அந்த நேற்றைய குழந்தைகள், நேற்றைய தலைமுறை இருந்த அந்த 20-30 ஆண்டு காலகட்டத்தினுடைய வளர்ச்சியும் அறிவொளி இயக்கம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பேசுகிற மாதிரி இந்த நேர்காணல் திசை திருப்பப்பட்டிருக்கு. இருந்தாலும் நான் இந்த திசை திருப்பின இந்த நேர்காணலில் மறுபடியும் ராஜேஸ்வரிகிட்ட கேட்கணும், இந்த நேரத்தில் உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? இப்போ நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த துறை சார்ந்த விஷயம் நடக்குது. நான் வந்து இப்போ எனக்குமே மகளிர் குழுக்களில் நாங்கள் இருந்த என்னுடைய விளைவு என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்துருச்சேன். நிறைய எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ஒரு 2 மிஷின் வச்சுருந்தேன். அப்புறம் என்னுடைய நான் முயற்சியை பார்த்துட்டு அவங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் லோன் வாங்கி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் திட்டத்திலேருந்து எனக்கு கொஞ்சம் லோன் கொடுத்தாங்க. அதே சமயம் சில அமைப்புகள் இருந்தும் லோன் வாங்கி நான் இந்த மிஷின்ஸ்லாம் வாங்கி போட்டேன். நிறைய பேர் நீங்கள் என்னென்ன எனக்கு கற்றுக்கிட்டதை நிறைய பேருக்கு சொல்லித்தரணும், அதுதான் என்னுடைய நோக்கம். அதனால் நிறைய பயிற்சி தான் கொடுப்பேன், நான் நிறைய பயிற்சி கொடுப்பேன். அந்த பயிற்சியிலேருந்து வந்து எனக்கு நான் கற்றுக்கிட்டேன், நான் உங்ககிட்ட வேலை செய்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கொடுப்பேன். அது அப்படி பயிற்சி கொடுத்து அப்படி வேலையை கொடுத்துருங்க. வாங்க கற்றுக்கோங்க, கற்றுக்கோ, வேலையை செய்ய வேலை செய்யுங்க, சம்பளமும் கொடுங்க. ஒன்று என்னென்னா பட்டாசு தீப்பெட்டி தொழிலிருந்து வெளியில் வாங்க. ஏன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்து வேறு மாற்று இன்னொரு தொழிலே நீங்கள் உருவாக்கி உங்களை நீங்கள் பலப்படுத்திக்கோங்க அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம். அதனால் அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க, பெண்கள் வராங்க, நிறைய வருவாங்க, கற்றுக்குவாங்க. அது மாதிரி அவங்கள அவங்க என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி சொல்லித்தருவேன். அவங்க அதை கற்றுக்கிட்டு அவங்க என்கிட்டே வேலை செய்யணுன்னா வேலை செய்வாங்க. இல்லை வெளியில் போய் நிறைய பேர் இங்கே இந்த பெரிய மிஷின் தச்சு கற்றுக்கிட்டு கார்மெண்ட்ஸ்க்கு போகிறேன்னு சொல்லிகிட்டே கற்றுக்கோ. இங்கே கார்மெண்ட்ஸ் கூட வந்துடுச்சுல சிவகாசிக்கே நிறைய.
நிறைய சொல்லுவாங்க, நான் கார்மெண்ட்ஸ் போகணும்னு நினைக்கிறேன், பெரிய மிஷினில் எனக்கு அங்கே தைக்க தெரியாது, கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். சொல்லி கொடுத்து இன்றைக்கி கார்மெண்ட்ஸில் நிறைய பெண்கள் வேலை செய்கிறாங்க. பரவாயில்ல. அதாவது நீங்கள் ஒரு ட்ரெய்னர் மட்டுமில்லை, அதாவது வாழ்க்கையில் நொடிந்து நலிந்து போன பெண்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய ராஜேஸ்வரியாக தான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ராஜேஸ்வரி இந்த சிவகாசியில் நான் பார்க்குறேன் நிறைய ஈஸ்வரிகள் இருக்கீங்க. ஆனால் ஏகப்பட்ட ஈஸ்வரிகள் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு ஈஸ்வரி பேரை ஒட்டிகிட்டு இருக்காங்க. காளீஸ்வரின்றாங்க, மாரீஸ்வரின்றாங்க, ஜோதீஸ்வரின்றாங்க, ஏதோ ஒரு ஈஸ்வரி. ஆக மொத்தம் ஈஸ்வரி என்கிற ஒரு பெண்ணுடைய ஒரு சக்தியினுடைய அடையாளமாக இருக்கிறப்ப அந்த தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம். ஒரு ராஜேஸ்வரி மாதிரியான தொழில்கள் வந்து செய்கிறப்ப தான் எங்களுக்கும் பெருமையாக இருக்குது. எதிர்கால திட்டம் என்ன ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக. என்னோடய எதிர்கால திட்டம் வந்து ஒரு பெரிய கார்மெண்ட்ஸ் வச்சு அதில் ஒரு 200 பெண்களுக்காவது வேலை கொடுக்கணும். அப்படி போடு. பரவாயில்ல, உங்களுடைய ஆசை நிறைவேறட்டும். எல்லாரும் இங்கே வந்தாலுமே யாரும் வந்து ஒரு இந்த ஒரு ஓனர் அப்படி பார்க்க மாட்டாங்க, டீச்சர் அப்படி பார்ப்பாங்க, அவங்களில் ஒருத்தராக தான் என்ன பார்ப்பாங்க. சரி, அப்போ இது வந்து ராஜேஸ்வரி வந்து சிவகாசியில் இருக்கீங்க. சிவகாசியில் எந்த பகுதிக்கு இது நீங்கள் இருக்கிற இடம்? திருத்தங்கள் தாண்டி எம்புதுப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம். எம்புதுப்பட்டி அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க தான் நம்மளோட ராஜேஸ்வரி. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பெண்களுக்கு பயிற்சி கொடுத்து வேலை கொடுக்குறீங்க, இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுற இடம் இல்லையா, எண்ணம் இல்லையா? இருக்குது சார். இருக்கா? எங்கே கொண்டு போகிற மாதிரி ஐடியா இருக்குது? அதுக்கான பிளான்லாம் நிறைய போயிட்டுருக்கேன், திட்டம் இருக்குது, எதிர்கால திட்டம்ங்கிறது நிறைய இருக்குது. இப்போ இங்கே நான் ஒரு இந்த கிராமத்தில் ஒரு 50 பெண்களுக்கு மேலே ட்ரைனிங் வந்து என்கிட்ட எடுத்துக்கிறவங்க நிறைய பேர், ஆனால் ஒரு 40 கிட்ட அதுக்கடுத்து ஒரு 60 பெண்களுக்கு இது மாதிரி மிஷின் வந்து சப்சிடியில் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கீங்க. வங்கி கடன் உதவியில்? இல்லை இல்லை, சப்சிடியாகவே. மானியத்தில் கிடைக்குதா? எப்படி மானியம்னா எந்த நிறுவனம் தருமா? இந்த சமூக நல குடும்பம் அது மூலமாக அவங்க வாரியம், சமூக நல வாரியம். இது வந்து இந்த ஆற்று படுகை அப்படிங்கிறதுனால இதை சார்ந்த ஊர்களுக்கு அந்த இது வந்து கொடுப்பாங்க, சப்சிடி இருக்கு. அதை நான் நிறைய பெண்களுக்கு வாங்கி கொடுத்தேன். இது அறிவொளி இயக்கம் செய்யக்கூடிய வேலை, இது உண்மையாவே அங்க கத்துக்கிட்ட அந்த பழக்கம். அதனால உங்களுக்கு வந்து வங்கி கடனோ அல்லது மானியமோ அல்லது இது மாதிரியான அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்களை எப்படி பெறுவது என்கிற ஒரு நுணுக்கம் தெரியும். 2004 ஒரு 600 குழுக்கள் நான் நடத்திட்டு இருந்தேன். இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே எங்கே போனாலும் எந்த கிராமத்துக்கு போனாலும் ராஜேஸ்வரி அப்படின்னா தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக எங்களுடைய இந்த வலைத்தளத்தில் இந்த நேர்காணல் கொடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய தொடர் பயணம் சிறக்கட்டும். நீங்கள் நான் எதிர்பார்த்த மாதிரி 200 2000 ஆகி 20,000 ஆகி 2,00,000 ஆகட்டும். அதே போல் ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு இதே மாதிரி புதுப்பட்டிக்கே நாங்கள் வந்து புதுப்பட்டிக்கு வந்து அந்த பழைய ராஜேஸ்வரி புதிய ராஜேஸ்வரியாக பார்க்குறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களை ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக இதை நாங்கள் நடத்துவோம் சார். நிச்சயமாக. அறிவொளி இயக்கம் எப்பொழுதுமே எல்லாருக்கும் வெளிச்சமாக தீபமாக தான் இருக்கும். அந்த தீபம் தான் இன்றைக்கி சிவகாசியில் அழகாகவே பிரகாசமாக ஒளி வீசிக்கிட்டு இருக்கு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். இருக்கலே, நன்றி, வணக்கம்.